ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெச்பிஎம் டைரிஸ். இன்னைக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் லுக் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கின எல்லாமே பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு இந்த லாக்மியோட லூமி கிரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் இருக்கும் அப்ளை பண்ணதுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாலேருந்து ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். ஈவனாக பிளெண்ட் பண்ண போகிறேன், இல்லை தான் இன்றைக்கி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்ல ஒரு ஈவனான ஒரு பேஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைமர் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கன்சீலர் மட்டும்தான் போட போகிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். கன்சீலர் என்னோட ஷேடு பார்த்தீங்கன்னா 02. ஸோ என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் அதுக்கு அப்புறமா சர்க்கிள்ஸை ஹைட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கன்சீலர் எடுத்திருக்கேன். அதேப்பட்டால் நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா பிபி ஆர் சிசி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் எடுக்கலை. மேக்கப் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வரணும்னா நம்ம பிளெண்ட் பண்ணுறதில் பொறுத்து தான் இருக்குது. லைட்டாக ஒரு டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஸ்பாஞ்சு தான் இருக்குது. ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பாஞ்ச் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு டவலில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட நார்மல் பவுடர் தான் இருக்குது. என்கிட்ட லூஸ் பவுடர் இல்லை. ஃபுல்லாக மேக்கப்பை செட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நார்மல் பவுடர் வச்சு தான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப்புக்கு வந்து லாக்மியோட இந்த காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து போல்டு லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லாக்மி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு போல்டு லுக் கொடுக்கும் இது. இதே இன்றைக்கி நான் லைனராகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ரஃப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்மச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு காஜலில் அப்ளை பண்ண வரல அப்படின்னா லைனர் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். லாக்மியோட காஜல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு டார்க் லுக் கொடுக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஐ மேக்கப் பேலட் எடுத்துகிட்டு பிளாக் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பிளாக் யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்மஜ் மாதிரி பண்ண போகிறேன் மேலே. இதே பிளாக் யூஸ் பண்ணி நான் ஹைப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அது மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைட் ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஹைப்ரோஸை. ஸோ ஃபைனலாக என்னோடய ஐ லுக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஐலைனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். சின்னதாக ஒரு விங்டு லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ் நல்லா டிஃபைண்டாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஐலைனர் வந்து எண்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐஷேடோக்கு வந்துட்டு நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த பேலட் தான் எடுத்திருக்கேன். என்னோடய ட்ரெஸ் கலர் வந்துட்டு இன்றைக்கி பர்பிள் அப்படின்றதால லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். கையிலேயே நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ப்ளஷ்க்கு வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த சிக்கோ பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஹைலைட்டர் அதுக்கப்புறமா ப்ளஷ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லிப் பாம் யூஸ் பண்ணிட்டேன் ஹிமாலயாலேருந்து. ஸோ தட் நம்மளுக்கு லிப்ஸ் வந்துட்டு ஹைட்ரேட்டடாக இருக்கும், நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லிக்விட் லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ண போகிறேன். இன்சைட்லேருந்து இந்த ஷேடு 14 சுகர் ப்ளம் அப்படின்ற ஒரு ஷேடு. ஃபைனலாக ஒரு லிப் க்ளாஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
ஃபேஸ் நல்லா ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒயிட் கலர் பிந்தி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபெஸ்டிவ் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு குங்குமம் மட்டும் வச்சுட்டு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் போட்டிருப்பேன். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பர்பிள் கலர் டாப்பு போட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு கோல்டு கலர் பிரிண்டட் இருக்கிறதால கோல்டு கலர் ஷாலோட நான் இன்றைக்கி பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். அமேசான்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ இதோட முடியுது. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.